வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து 2023 புத்தாண்டு பிறங்கள் பார்த்துட்ருக்கோம், ராசி வரையை பார்த்துட்ருக்கோம். அது வரிசையில் யார் பார்க்க போகிறோம்னா, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மிதுனம் ராசி நேர் பார்க்க போகிறோம். மிதுன ராசி சிம்பிளே ரெண்டு பொம்மை போட்டிருப்பாங்க, அப்போ ரெண்டு மனசாக இருப்பாங்க. ரெண்டு மனசு நல்ல மனசாக தான் இருப்பாங்க, அதாவது விட்டு கொடுக்கூட மனப்பணமாக இருப்பாங்க. பல மொழிகள் தெரிஞ்சவங்க, எல்லா வழியிலையும் கெட்டிக்காரங்க. அவங்க எப்படி சார் இருக்குது இந்த புத்தாண்டு 2023 சார், சீக்கிரம் சொல்லுங்கள் கேட்குற புரியுது. அஷ்டமச்சினை பாடாப்படுத்தியது சார், எவ்வளோ கஷ்டப்பட்டோம். கஷ்டம்னா கஷ்டம், சொல்ல முடியாத கஷ்டம் சார், தாங்க முடியாத கஷ்டம். இப்படி ஒரு கஷ்டமே வந்துருக்கூட, யாருக்கு வரக்கூடியமே வரக்கூடாது சார், எதிரி கூட வரக்கூடாது சொல்கிறது புரியுது. அப்படி இப்படி அஷ்டமத்தினுடைய சாக்கம் மாறப்போது, ஃபுல்லாக மாறப்போகுது பாருங்கள். குறைய போது மாறப்போது, பிரச்சனை இல்லை. ரெண்டு மனசாக இருந்த பிரச்சனை வரும், எல்லாம் சரியாயிரும். டோட்டலாக நல்லா 2023 பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே லாபஸ்தானது சனி வரனால உலகத்துக்கே நாட்டுக்கே நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். லாபஸ்தானது சனி சூரிய வர பார்த்திங்களா நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிதுனராசி பொறுத்தவரையில் மிருஷ நட்சத்திரம், மிருகசீரிட 3 பாதம் 4 பாதம், திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள், புனர்பூசம் எல்லாம் இருக்கக்கூடிய சேர்ந்து இருக்கக்கூடிய இதை பார்த்துங்க. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் 3 பாதங்கள், மொத்தம் 9 பாதங்கள் கொண்டது மீனராசி பார்த்துக்கிடுங்க. அப்படிப்பட்ட மீனராசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. அடுத்து 9 குரு, 9 சனீஸ்வரர் பவன் பலம் கண்டிப்பாக கூடும். அடுத்து 11 ராகு பார்த்துக்கிடுங்க. அப்போ வெகுஜன தொடர்பு கிடைக்கும், பிற மதத்தினுடைய நண்பர்களுடைய பழக்கவளம் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும், பல மொழி பேசக்கூடிய நண்பர்கள் கிடைக்கலாம், பல நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம், நிறைய மாற்றங்கள் வர காத்திருக்கு பாருங்கள். அஷ்டமச்சனியை கஷ்டப்பட்டு முடித்தாச்சு, அது எல்லோரும் கஷ்டம்னு சொல்ல முடியாது. சனீஸ்வரர் வீக்காக இருந்திருந்தால் பிரச்சனை இருந்திருக்கலாம், மற்றபடி எல்லோரும் கஷ்டம்னு சொல்லக்கூட முடியாதுன்ட்டு. இந்த வருமான இழப்புகள்லாம் சரியாயிரும் பாருங்கள். இனி வருமானங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், தொழில் முடக்கம்லாம் மாறிடும், சொத்துக்கள் வாங்கலாம், மன உளைச்சல்லாம் மாற காத்திருக்கு பாருங்கள். வந்துட்டு மன தைரியம் கூடும், செவ்வாய் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பார்த்துக்கிடுங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தோல்வி வராது, பலவீனமெலாம் மாறிடும், பலம் கூடும் பார்த்துக்கிடுங்க. சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு பொண்ணும் பொருளும் தேடி வருமே சொல்லலாம். இவ்வளோ நாள் நீங்கள் தேடி போயிட்டுக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கலாம், இனி ஆட்டோமேட்டிக்காக பொன் பொருள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு வரும் பாருங்கள். நல்ல ஒரு மாற்றங்கள் கிட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சு 10 குரு பாருங்கள், அடுத்து விரைவில் 11 போயிடுவார். 5 பாரு 2 இடத்தை பார்க்குறாரு, குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். 7 பார்வை 4 இடத்தை பார்க்குறாரு, சுகஸ்தானத்தை, அதுவுமே நல்லாயிருக்கும். 9 பார்வை 6 இடத்தை பார்க்குறாரு, நோய்த்தன்மைகள்லாம் போயிடும், நோய் பிரச்சனைகள்லாம் போயிடும். என்ன நோயினே தெரியாமல் இருந்தது சார், டாக்டர் செல்லாக போகணும் சார், ஆஸ்பத்திரியே போயிடணும்னு அதில் போக தேவையில்லை. என்ன நோயின்னு கண்டுபிடிச்சிடலாம், என்ன நோய்க்குள்ள பிரச்சனை தீர்வு கண்டுபிடிச்சிடலாம், மருந்து தெரிஞ்சுக்கலாம், எளிமையாக சரி பண்ண முடியும் பாருங்கள். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக தானாக தேடி வரும், கூடும் பார்த்துக்கிடுங்க. தாயார் வழியில் உதவிகள் கிடைக்கும், தாயார் உள்ள சொத்துக்கள் கூட கிடைக்கலாம், எதிரிகள் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுவாங்க, நோய்த்தன்மையும் குறைஞ்சிடும். 6 இடத்தை வந்து 9 பறவையாக குரு பார்க்குறதுனால சகோதர ஒற்றுமையை கூடும், பூமி சம்மந்தப்பட்ட யோகங்கள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். நல்ல வேலை கிடைக்கும் சார், இவெல்லாம் வேலைக்கு போனால் கூட கிடைக்கிறது, இருந்த வேலை போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நல்ல வேலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக பாக்கியஸ்தான சனி, பாக்கிய சனி கேட்காமலே எல்லாம் கிடைக்கும், கேட்காமலேயே எல்லாம் கிடைக்கும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து அற்புதமான ஸ்தானம், பிதுருஸ்தானம், தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானத்தில் வந்து இருக்கிறதுனால உயர் பதவிகள் தானாக தேடி வரும். அடுத்து ராகு வேறு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாரு, ராகுனாலே பிரம்மாண்டம். அப்போ பிரம்மாண்டமான பதவி உயர்வு, மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கும். தன வரவு தானாக தேடி வரும், ஓடி வரும்னு சொல்லலாம், லாபம் கூடி வரும். ஓகே, கல்வி சார், படிப்பு சார், இவ்வளோ பிரேக் இருந்துச்சு, நீ பிரேக் வாய்ப்பு இல்லை. பொதுவாகவே மிதுராசிக்காரங்க பல மொழி கற்றுருப்பாங்க, புதன் சம்மந்தப்பட்டவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க, எளிமையாக எதையும் கிரகிச்சுக்குரியவங்க. அப்படி இப்படி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா படிப்பு நல்லாயிருக்கும், கல்வி நல்லாயிருக்கும், ரொம்ப அதிகமான ஒரு டெக்னிக்காக இருப்பீங்க வேலைகளில். அரசு வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னா சிம்ம சம்மந்தப்பட்ட சூரியன் சம்மந்தப்பட்ட வர பார்க்குறனால நல்ல வாய்ப்புகள். சனி பார்வை சூரியன் சம்மந்தப்பட்டதுனால உங்களுக்கு அதுவும் நல்லாயிருக்கும். அதனால் சூரியனுடைய குரு பார்க்குறனாலே அரசு வேலைக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். வந்துட்டு பார்த்துங்க, கல்யாணம் சார் ரொம்ப நாள் நடக்கலை சார், நடக்குமான கேள்விக்குறி, நடக்கப்போகுது 2023 கல்யாண வாய்ப்பு நடக்கப்போகுது. இந்த காதல் கல்யாணம் சீக்கிரம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அந்த காதல் கல்யாணமே பார்த்திங்கன்னா பெற்றோர் சமூகத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பயப்பட தேவைகள் இல்லை. அரசு வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கலாம், அரசு அனுகூலம் கிடைக்கலாம் சார். வழக்குகள் இருந்துச்சு, வழக்குகள் சாதகமாகும். கலைத்துறை ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்கும், கலைத்துறையில்
சார், இவ்வளோ திறமை இருந்து ஜெயிக்க முடியல சார். நீங்கள் பேசாமல் வீட்டில் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்பு தேடி வரும். உங்களால் உங்கள் அந்த படம் வந்து வெற்றி பெறும். உங்கள் கேரக்டரால் நல்ல மதிப்பு கிடைக்கும். இதனால தான் சார் அந்த படம் தூக்குச்சு சார், நல்லா இருந்துச்சு சொல்லுவோம். அந்த நல்லா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அடுத்து சார், கல்யாணத்தில் பிரச்சனை சார், டிவர்ஸ் வரைக்கும் போயிட்டோம், ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது. வேறு வழியில் சார், டிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா மறுமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள். டோட்டலாக குழந்தைகளை சார் விழுந்தாலும் குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது பாருங்கள். ரொம்ப சிறப்பான ஒரு இது. அது குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும். புனர்பூசத்துக்கு பிள்ளைகளால் உதவிகள் கிடைக்கும் பாருங்கள். அது மொத்தத்தில் பட்ட கஷ்டமெல்லாம் போயிடும். 2023 மிதுனராசிக்கு மிக 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 சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். வழிபாடுகள் ஐந்திற்கு ஏது மனக்குழப்பம் இருக்கலாம். அதில் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள், சங்கடக சக்தி வழிபாடு பண்ணுங்கள். எந்த பிள்ளையார் எப்போ வாய்ப்பு இருந்தாலும் கும்பிடுங்க. குறிப்பாக நேரம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் மதுரை பக்கத்தில் 18 கிலோமீட்டரில் ராமேஸ்வரம் மெயின் ரோட்டில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா, திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா வடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பில் திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில் இருக்குது. திசை மாறிய தெற்கு முக விசாலாட்சி விநாயகர் கோயில். கேது பரிகாரஸ்தலம் குரு பரிகாரஸ்தலம் எப்போவுமே கும்பிடலாம் பகல் டயத்தில். சங்கட சக்தின்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா பிள்ளையாருக்கும் பார்த்திங்கன்னா அருகம்புடி சாத்துவாங்க. வடப்புறம் விளக்கு ஆர்ச்சிக்கு ஏத்தாப்பிருக்கூடிய பிள்ளையாக இருக்குது. சீமாரிக்கு தெற்கு முசாட்சி உணவு இருக்குது. ஏழு தேங்காய் மாலை கோர்த்து போட்டு ஏழு எலுமிச்சம் முழிச்சு 100 தரத்தில் சுற்றுவாங்க. வாய்ப்பு இருந்தால் நேரம் தான் விற்க முட்டுவாங்க. அதுபோக பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும். புதன்கிழமை கும்பிட்டாங்க சிறப்பாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு பார்த்திங்கன்னா ஏகாசினி கும்பிடலாம், சனிக்கிழமை கும்பிடலாம், 3 நட்சத்திரம் கும்பிடலாம். ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்த வேண்டாம், சாத்தக்கூடாது. ஆஞ்சநேயருக்கு பார்த்திங்கன்னா வெற்றிலை மாலை சாற்றலாம், கல்கண்டு வச்சு கும்பிடுங்க, வெண்ணெய் சாத்தி கும்பிடுங்க, சிறப்பாக இருக்கும். கலர்ஸ் பச்சை கலர் நிறைய பயன்படுத்துங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக மொத்தத்தில் 2023 சக்கப்போடு போடப்போது பாருங்கள். சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். விபரீத ராஜ்யம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.